ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு ரைட் ஃபார்முலா ஆஃப் காம்போ. அதாவது நமக்கு எந்த ஒரு ஃபார்முலா கொடுத்தாலும் அதுக்கு நம்ம எப்படி அதோட சாரி எந்த ஒரு காம்பவுண்டோட நேம் கொடுத்தாலும் அதுக்கு ஃபார்முலாவா நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மினிமமா ஒரு 20 எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு பீரியாடிக் டேபிள்ல 20 எலிமெண்ட்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருந்தாதான் நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு படிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கொடுத்துருக்கல இந்த ரெண்டு லைனை படிச்சாலே நம்ம மேக்சிமம் நிறைய காம்பவுண்ட்ஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்முலாவை எழுத முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம், சில்வர் இதெல்லாம் நீங்க அந்த 20 எலிமெண்ட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிடும்னா வந்துடும். அதுக்கடுத்து நம்ம புதுசா படிக்க போறது என்னது அப்படின்னா, அது கேட்டையானா ஆனையானா. ஸோ அதோட சார்ஜை பொறுத்து பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆனையன் சாரி கேட்டையான் ஆனையான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே கேட்டையான் தான் இருக்கும், பிளஸ் தான், அதுக்கடுத்து தான் மைனஸ். ஓகேவா? அப்போ கேட்டையானும் ஆனையானும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு காம்பவுண்டாவே இருக்க போகுது. ஸோ அந்த கேட்டையான்ஸ்லாம் என்னென்ன, ஆனையான்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம படிச்சுட்டாலே நம்ம மேக்சிமம் என்ன பண்ணிடலாம், ஃபார்முலாவை எழுதிடலாம். அதுல என்ன படிக்கணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா, சோடியம் அப்படின்னா அதோட சார்ஜ் எப்பவுமே என்னதுதான், பிளஸ் தான். ஓகேவா? ஸோ சோடியம்னா பிளஸ். நான் அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிளஸ்ல உள்ளது, அதுக்கடுத்து பிளஸ் டூல உள்ளது, பிளஸ் த்ரீல உள்ளது, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? எக்ஸப்ஷனா வர்றத மட்டும் கடைசியா கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டேபிள மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எழுதலாம். ஸோ அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இந்த வீடியோல பாத்துடலாம். ஓகே, இப்போ இதை ஃபர்ஸ்ட் படிக்கிறது எப்படின்னு பாத்துக்கோங்க. சோடியம் அப்படின்னாலே என்ஏ பிளஸ் அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். வெறும் என்ஏ வந்து நம்ம பீரியாடிக் டேபிளே படிச்சாச்சு. ஓகேவா? நீங்க புதுசா படிக்க போறது என்ஏ பிளஸ். பொட்டாசியம்னா கே பிளஸ், அதே மாதிரிதான் பீரியாடிக் டேபிள்ல கேன்னு மட்டும் படிச்சிருப்போம். பொட்டாசியம்னா நீங்க ஏ பிளஸ், சில்வர்னா ஏடி பிளஸ், காப்பர்னா காப்பர் பிளஸ் தான். ஆனா காப்பர் ஒன்னா டூவான்னு பாக்கணும். ஸோ காப்பர்ல பிளஸ்ஸும் பாசிபிள், பிளஸ் டூவும் பாசிபிள். அதுக்கடுத்து மெக்னீசியம், மெக்னீசியம்னா பிளஸ் டூ, கால்சியம்னா பிளஸ் டூ, ஜிங்னா பிளஸ் டூ, அயன்னா 2 அப்படின்னு கொடுத்துருந்தா பிளஸ் டூ, 3 கொடுத்துருந்தா பிளஸ் 3, இங்கேயே ரெண்டுமே பாசிபிள். அதுக்கடுத்து அலுமினியம் அப்படிங்கிறது எப்பவுமே 3 பிளஸ் தான், ஏஎல்ங்கிறது 3 பிளஸ் தான், இதுல நமக்கு மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு பிளஸ் தான். ஓகேவா? எப்பவுமே ஹைட்ரஜன் பிளஸ் தெரியும். அதுக்கடுத்து அமோனியம், NH4 பிளஸ் தான். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கேட்டையான்ல நம்ம மினிமமா தெரிஞ்சிக்க வேண்டியது. இது தெரிஞ்சாலே நிறைய இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆனையான்ல பார்த்தோம் அப்படின்னா அதே ஹைட்ரஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ்ல வருது. ஓகேவா? சோ இப்ப நெகட்டிவ் சார்ஜ்ல வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து குளோரினுக்கு குளோரைட், புரோமின், அதுக்கு புரோமைடு, எல்லாமே நெகட்டிவ்ல வர்றது ஐடியில மேக்சிமம் முடியற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய இது ஐடியில தான் முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த ஹைட்ரஜன் கார்பனேட் இதுல மட்டும் இருக்காது. சோ ஓகே, ஹைட்ரஜன் ஹைட்ரைட், ஓகேவா? குளோரினுக்கு குளோரைட், புரோமினுக்கு புரோமைடு. ஏன் அப்படின்னா மைனஸ்ல வர்றதுனால, இதெல்லாம் ஒரே ஒரு மைனஸ்ல வருது. அதுக்கடுத்து ஆக்சைடுனா ஆக்சிஜன் எப்பவுமே 2-. ஓகேவா? இது கொஞ்சம் காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சிஜன் 2-. அதுக்கடுத்து சல்ஃபர், வெறும் எஸ் வந்தது அப்படின்னா சல்ஃபைட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதோட சார்ஜ் எனக்கு 2-. அதுக்கடுத்து ஓஹெச் அப்படின்னா மைனஸ், ஹைட்ராக்சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து NO3- அப்படின்னா என்னது, நைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த சார்ஜும் முக்கியம். ஏன்னா இதுதான் புதுசா படிக்கிறோம். நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ்க்கு பாத்துட்டு இருந்தோம். இங்க எல்லாமே என்னது, ரெண்டு ரெண்டு எலிமெண்ட் சேர்ந்து வர்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுவுமே என்னதுதான், காம்பவுண்ட் தான். ஆனா என்னது, ஆனயானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ HCO3- அப்படின்னா ஹைட்ரஜன் கார்பனேட், வெறும் CO3 அப்படின்னா 2-ல வந்துருது, வெறும் மைனஸ் கிடையாது. ஏன்னா ஹச்ங்கிறது என்னது, பிளஸ்ன்னு பார்த்தோமா ஹைட்ரஜன்ங்கிறது. அப்போ ஒரு பிளஸ் எக்ஸ்ட்ரா இருக்குச்சுல, மைனஸ் ஒன்று கம்மியா இருக்கு. இங்க பிளஸ் இல்லாம இருக்கிறதுனால 2- எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா? அது வந்து நம்ம எழுதுச்சுல புரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து SO3- அப்படிங்கிறது சல்ஃபைட், SO4- சல்ஃபேட், அதுக்கடுத்து PO4- அப்படிங்கிறது பாஸ்பேட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு. ஓகேவா? ஸோ அப்போ ஹைட்ரஜனையும் குளோரைடையும் நம்ம எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்கு, இந்தா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஹைட்ரஜனோட சிம்பிள் என்னது, H+. ஓகேவா? அதுக்கடுத்து குளோரைடு, குளோரைடு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உள்ளது என்னதா இருக்கும், கேட்டையான், அடுத்து உள்ளது ஆனையான். ஓகேவா? அப்போ கேட்டையான்ல ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து குளோரைடு, ஆனையான்ல பார்க்கணும். அப்போ குளோரைடு பார்த்தோம்னா Cl-. ஓகேவா? Cl-. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளை மட்டும் எடுத்து எழுத போறோம், HCl. அதோட சார்ஜை கீழே எழுத போறோம்,
பிளஸ்னா என்ன அர்த்தம் பிளஸ் ஒன்னு அர்த்தம் ஓகேவா வெறும் பிளஸ்னா ஒரே ஒரு பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் சோ மைனஸ்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்கு சோ இத கிராஸ் ஆரோஸ் போட போறோம் அப்படின்னா என்ன இது ஒன் டைம் இருந்தா இது ஒன் டைம் எழுதணும் இது ஒன் டைம் இருந்தா இது ஒன் டைம் எழுதணும் சப்போஸ் வேற வேற டைம் இருந்தா என்ன பண்ணுவோம் அதுக்கேத்த மாதிரி நம்ம எழுதிக்க முடியும் சோ அப்போ ஹைட்ரஜன் குளோரைடோட ஃபார்முலா அப்படிங்கிறது HCl அப்படிங்கறதா என்னது ஆன்சர் ஏன்னா ரெண்டுமே ஓவர் டைம் தானே இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் டூ பாக்கலாம் அலுமினியம் ஆக்சைடு ஓகேவா சோ அப்ப அலுமினியம் ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் எங்க பாக்கணும் ஃபர்ஸ்ட் கேட்டையன்ல பாக்கணும் சோ அலுமினியம்ங்கிறது Al3+ ஓகேவா அப்போ Al3+ ஆக்சைடு அப்படிங்கறது எதுல பாக்கணும் ஆனையன் அப்ப ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோம்னா O2- ஓகேவா O2- சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பழையபடி Al-ஐயும் O-ஐயும் மட்டும் எழுத போறோம் கீழே சார்ஜ் 3+ இருக்கு 2-. பிளஸ் மைனஸ் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணா ஏன் அப்படின்னா பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற சேர்ந்துதான் நியூட்ரல் தான் நமக்கு ஒரு காம்பவுண்டே கிடைக்க போகுது அதாவது கேட்டையான் அனையான் சேர்ந்துதான் நமக்கு ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் கிடைக்கும் சோ கிராஸ் ஆரோஸ் மட்டும் நம்ம போட்டுட்டு இதுக்கு கிராஸ்டா என்ன நம்பர் இருக்கோ அதால நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான் அப்படின்னா அத்தனை டைம் அப்படின்னு மட்டும் போட்டுற வேண்டியது அப்ப Al-ங்கிறது 2 times வரணும் ஆக்சிஜன்ங்கிறது 3 times வரணும் சோ இதுதான் என்னது அப்படின்னா Al ஹைட்ராக்சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ்ல உள்ளது சோ OH- ஓகேவா சோ OH- Ca2+ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பழையபடி என்ன பண்ண போறோம் கால்சியம் அதுக்கடுத்து OH இந்த OH மட்டும் ஹைட்ராக்சைடுல மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா இது ஆக்சிஜன் வேற எலிமெண்ட் ஹைட்ரஜன் வேற எலிமெண்ட் தான் ஆனா சேர்ந்து இருக்குச்சுல அதோட சார்ஜ் என்னவா இருக்கு நெகட்டிவா இருக்கு ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு என்னது 2- இங்க இருக்கு ஆக்சிஜனுக்கு 2- ஆக்சைடுக்கு ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு மைனஸ் தான் வரும் பண்ண முடியல இப்போதைக்கு நீங்க காம்பவுண்ட்ஸ் நேம் எழுதுறத மட்டும் ஈஸியா பாத்துக்கலாம் ஏன்னா கால்சியம் அப்படின்னா அதோட சார்ஜ் 2+ அதை மட்டும் பாத்துக்க வேண்டியதான் OH அப்படின்னா மைனஸ் சார்ஜ் -1 ஓகேவா சோ அப்போ கிராஸ் ஆரோ போட வேண்டியதான் போட்டுட்டு கால்சியம் அப்போ 1 times எழுதுனா போதும் OH 2 times எழுதணும் ஆனா வெறும் 2 போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு மட்டும் தான் வரும் சோ இந்த பிராக்கெட் போட்டு போட்டாதான் OH-க்கு மொத்தமாவே 2 அப்படின்னு சொல்லி தெரியும் இங்க ஏன் நம்ம ஓக்கு பிராக்கெட் போடல அப்படின்னா இது ஓங்கிறது 1 சோ அதனால நம்ம போட தேவையில்லை இங்க OH அப்படிங்கிற 2 elements இருக்கிறதுனால 2 ஹோல் பிராக்கெட் போட்டு 2 போடுறோம் ஓகேவா சோ இதுதான் என்னது அப்படின்னா எந்த ஒரு காம்பவுண்ட்னாலும் அத ஃபார்முலாவா எழுதுறதுக்குள்ள ட்ரிக்ஸ் சொல்லப்போனா இந்த ஒரு டேபிளை மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த காம்பவுண்டுக்குனாலும் நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம் சப்போஸ் உங்களால எதுவும் காம்பவுண்ட் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சரை கமெண்ட்லயே சொல்லிடுறேன் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்